அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒலிம்பியாடு 2.1 அப்படின்ற ஆன்லைன் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் பத்தி தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஒலிம்பியாடு 2.1 அப்படின்றது ஒரு முழுக்க முழுக்க பள்ளி மாணவருக்கான தேசிய அளவிலான ஒரு போட்டித் தேர்வு தான் ஒலிம்பியாடு 2.1. பள்ளி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யார் அதை கலந்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மூணாவது படிக்கிற அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வரையும் உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களும் வந்து இந்த போட்டித் தேர்வில் வந்து கலந்துக்கலாம். இந்த போட்டித் தேர்வு கலந்துக்கிறதுக்கு மூலமாக என்னென்ன பயன்கள் கிடைக்கும், மேலும் இந்த போட்டித் தேர்வு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவசியமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக வந்து அந்த பேஜுக்குள்ளே போவோம். ஒலிம்பியாடு 2.1 அப்படின்றது என்ன சொன்னோம், தேசிய அளவிலான ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரையும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்குது, அதே மாட்டோம் மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி அப்படின்ற 7 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்றது வந்து +1 +2 தான் இருக்குது அப்படின்னால அவங்க மட்டும்தான் வந்து இதை கலந்துக்க முடியும். மற்றபடி வந்து சயின்ஸ் வரையும் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் தான், எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் கற்றுக்க போகிறீங்க, எக்ஸாமும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த 7 சப்ஜெக்டில் வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய பையன் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேக்ஸில் வந்து அதோட சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்பை பிரிச்சிருக்காங்க. தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் அண்டு ஹை ஆர்டர் திங்கிங் அப்படின்னு 3 டாப்பிக்காக 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அந்த 3 செக்ஷன்லேயும் வந்து என்னென்ன டாபிக் வந்து அவங்க ஆன்லைனில் நடத்த போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கும்போது. மேலும் வந்து அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் எப்படி எக்ஸாம் இருக்கும் சாம்பிள் பேப்பர்ஸ் பாருங்கள். சாம்பிள் பேப்பர்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இப்படி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் திங்கிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லாஜிக்கல் திங்கிங் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதும் பொழுது அவங்களுடைய அந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இப்போ நம்மளுடைய மாணவ மாணவர்கள் படிக்கும் விதமாக வந்து இந்த ஒலிம்பியாட் 2.1 அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே அவங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும் பொழுது அவங்க டிகிரி படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து யோசிச்சு பார்க்க முடியுது. இதன் மூலமாக நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய மாணவ மாணவர்களோட அறிவுத்திறன் வந்து நிச்சயமாக வளரும் அப்படின்றத நம்பிக்கை கட்டாயமாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து தமிழில் வந்து கிடையாதுங்க, இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலையும் அதர் லாங்குவேஜ் ஒரு சில லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாமை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் எக்ஸாமும் எழுதலாம். ஓகேயா, இந்த எக்ஸாம் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு மேக்ஸும் வேணும் இங்கிலீஷும் வேணும் அப்படின்னா 150 + 150. ஸோ நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்றது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஓனாக நம்மளாவே டைரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எங்கள் காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் வந்து உங்களுடைய வே தான். இப்போ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அதில் போயிட்டு டைரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய உங்கள் குழந்தைகள் அல்லது மாணவ மாணவிகளோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது வந்து பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது ஸ்டூடெண்ட் நேம், உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயில் ஐடி, மெயில் ஐடி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி ஒரு 5 மினிட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, மொபைல் நம்பர், அப்பா பேர், அப்புறம் எந்த நீங்கள் நாட்டிலேருந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் லெவல், உங்களுடைய ஸ்கூல் நேம் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையும் இங்கே எழுதணும்.
இப்போ 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்ட்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எல்லாமே இந்த இடத்துல வியூ பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பே நவுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. தென் நம்மளுக்கு மெயில் ஐடிக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. ஓகேயா? மேலும் வந்து இந்த இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து டாப் த்ரீ அதாவது தேசிய அளவில் வந்து ஃபஸ்ட்டு மூணு எடு மூணு மார்க் அதாவது தேர்டு ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஒலிம்பியா 2.1 வந்து லாட் ஆஃப் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, என்னால் என்னுடைய குழந்தைகள் இல்லை என்னுடைய மாணவ மாணவிகள் வந்து அவ்வளோ வந்து ஹை லெவல் இல்லை, நார்மலாக படிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 75% மேலே இந்த எக்ஸாமில் வந்து மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 75% என்னால் எடுக்க முடியாது, எங்கள் குழந்தைகளால் எடுக்க முடியாது அப்படின்னா லெஸ் தென் 75% எடுத்த குழந்தைகள் அனைவருக்குமே வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டும் தர்றாங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய குழந்தைகளுடைய அறிவுத்திறனை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் வந்துடும். என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படிங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து போகிற அவங்களுக்கு சொல்லித்தரும் விதமாக தான் ஈஸியாக இருக்க போகுது. இந்த மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே வந்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு காலேஜ் போகும்போது இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது எந்த ஒரு ஃபியரும் இருக்காது. இதுலேயே அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான எல்லா மேக்ஸ் சயின்ஸ் தென் ஏதோ இங்கிலீஷ் எல்லாமே வந்து இங்கேயே கற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கும் போது அவங்களுடைய லெவல் வந்து இப்போவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு ஒலிம்பியா 2.1க்கான வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அனுப்புகிறேன், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே மாட்டம் வந்து வேறு ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.